மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இனிக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனியவை கூறல் அதிகாரம் 10 7 திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன், இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். இருந்தாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மே 30 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, KS ரவிக்குமார், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர், நடிகர் என்று இவருக்கு பன்முகங்களும் உண்டு. அது மட்டுமின்றி முதன்மையாக தமிழ் திரைப்படங்கள்ல பணியாற்றியிருக்காரு. மேலும் 44 திரைப்படங்கள் வரை இதுவரை இவர் இயக்கியுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெனிஃபர் விங்கட், இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை, அது மட்டுமின்றி இந்தி தொலைக்காட்சிகள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் பல ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே வந்து பங்கேற்றுள்ளார். அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாரேஷ் ராவல், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். அது மட்டுமின்றி 1994 அவர் நடித்த திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தி குல்ஹாரி, இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் ஹிந்தி திரைப்படங்கள்ல அதிகமாக பணியாற்றியிருக்காங்கங்க. மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி 2010 திரையுலகுக்கு அறிமுகமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரவிச்சந்திரன், இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு கன்னட திரைப்பட துறையில் பணியாற்றும் ஒரு இந்திய நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் என்று இவருக்கு பன்முகங்களும் உண்டு. அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லு ஸ்ரீஷ், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி தெலுங்கு திரைப்படங்கள்ல அதிகமான படங்கள்ல பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி 2013 திரையுலகுக்கு அறிமுகமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோபி சுந்தர், இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய இசையமைப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களையும் பணியாற்றியுள்ளார். மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரசூல் பூக்குட்டி, இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட ஒளி வடிவமைப்பாளர், ஒளி எடிட்டர் மற்றும் சவுண்ட் இன்ஜினியரும் ஆவார். அது மட்டுமின்றி சிறந்த ஒளி கலவைக்கான அகாடமி விருதும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வி நாராயணசாமி, இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். அது மட்டுமின்றி 2016 முதல் 2021 வரை புதுச்சேரியின் 10th முதலமைச்சராக பணியாற்றி வந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவந்திகா மிஸ்ரா, இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி முன்னாள் மாடலும் கூட. மேலும் முக்கியமாக தெலுங்கு சினிமாக்கள்ல பணியாற்றியிருக்காங்க. அது மட்டுமின்றி தமிழ் சினிமாக்களிலும் சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்க பிசிடிவியின் சார்பாகவும் நாங்க எங்களோட விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்றைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும் சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.